தமிழ்நாட்டில் நோக்கியா உள்ளிட்ட 6 முன்னணி நிறுவனங்கள் 900 கோடி ரூபாய் முதலீடு. அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தியாவிலேயே வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. திறன்மிகு பணியாளர்கள் உட்கட்டமைப்புகளை சுட்டிக்காட்டி பெருமிதம். மராட்டியத்தில் சத்ரபதி சிவாஜி சிலை உடைந்து விழுந்ததற்காக பகிரங்க மன்னிப்பு கேட்டார் பிரதமர் மோடி. ஊழல் காரணமாகவே சிலை உடைந்ததாக போராட்டம் வலுத்ததால் பணிந்தார். அதிமுக ஆட்சியில் தலித் சமூகத்தை சேர்ந்தவரை முதலமைச்சராக தலித் எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு. முன்னாள் சபாநாயகர் தனபாலை முதலமைச்சராக கோரிய போது எதிர்த்ததாக திவாகரன் குற்றச்சாட்டு. திமுக விசிக இடையிலான உறவு சுமூகமாக உள்ளதாக திருமாவளவன் உறுதி. கூட்டணியில் விரிசல் விழாதா என ஏங்கி கிடப்பவர்கள் வதந்தி பரப்புவதாக குற்றச்சாட்டு. கோவை விமான நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பெண் ஊழியருக்கு மரியாதை. பணமாலை அணிவித்து அழைத்துச் சென்ற உறவினர்கள். தூத்துக்குடி தனியார் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. பலத்த காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதி. புதுக்கோட்டை அருகே கேரளாவுக்கு மாடுகளை ஏற்றிச் சென்ற லாரியை மறித்து வியாபாரியை மிரட்டிய விவகாரம். பஜ்ரங் தள கோட்ட பொறுப்பாளர், பிஹெச்பி மாவட்ட செயலாளர் உட்பட 4 பேர் கைது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என தர்மேந்திர பிரதான் மீண்டும் வலியுறுத்தல். இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ளதாக அமைச்சர் பொன்முடி பதில். சென்னை மெட்ரோ ரயில் 2 கட்ட திட்டப்பணிகள் தீவிரம். அயனாவரத்திலிருந்து ஓட்டேரி வரை சுரங்கம் தோண்டும் பணி நிறைவு. கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் குஜராத் நகரங்கள். வீடுகளின் மேற்கூரைகளில் முதலைகள் ஏறியதால் மக்கள் அச்சம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.